அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு இல்லாமல் அதிமுக மாநில செயலாளர் என்று தன்னை அன்பழகன் கூறி வருகிறார் என்றும் அவர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க டிஜிபியிடம் முன்னாள் அதிமுக எம்எல்ஏ ஓம் சக்தி சேகர் புகார் மனு அளித்துள்ளார். அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாமல் முன்னாள் எம்எல்ஏ அன்பழகன் தான்தான் அதிமுக மாநில செயலாளர் என்று கூறி வருகிறார். இவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஓம் சக்தி சேகர் டிஜிபியை சந்தித்து புகார் மனு அளித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஒருங்கிணைந்த அதிமுக இருக்கும் பொழுது கிழக்கு மாநில செயலாளராக அன்பழகன் நியமிக்கப்பட்டார். தற்பொழுது அதிமுக ஒன்றுபட்ட பிறகு அதிகாரப்பூர்வமாக புதுச்சேரிக்கு மாநில செயலாளர் என்று யாரும் அறிவிக்கப்படவில்லை என்றும் இந்நிலையில் தான்தான் மாநில செயலாளர் என்று அன்பழகன் கூறி வருவது கண்டனத்துக்குரியது என்றும் இது அதிமுக தொண்டர்களை திசை திருப்பும் முயற்சி என்றும் எனவே அவர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்று கூறிய அவர் நான்தான் புதுச்சேரி அதிமுகவிற்கு ஒரிஜினல் மாநில செயலாளர் அன்பழகன் டூப்ளிகேட் அவரிடம் எந்த ஒரு ஆதாரமும் கடிதமும் இல்லை என்றும் தெரிவித்தார். எந்த கழகத்திலும் இல்லாமல் கடந்த ஓராண்டு காலமாக தன்னைத்தானே ஒரு கழகத்தினுடைய செயலாளராக நியமனம் செய்து கொண்டு இந்த புதுச்சேரி மாநில மக்களையும் அரசாங்கத்தையும் தொழிற்சாலைகளையும் தொழில் நிறுவனங்களையும் வியாபாரிகளையும் மிரட்டி கொண்டிருப்பது கண்டனத்துக்குரிய செயலாகும். திரு அன்பழகன் அவர்கள் என்னை விட 2-3 வயது மூத்தவராக இருந்தாலும் கூட அவருடைய நடவடிக்கைகள் பேச்சுகள் ஒரு குழந்தைத்தனமான பேச்சாக இருந்து கொண்டிருக்கின்றது. இவரை யார் நியமனம் செய்தார்களோ அவர் இவரை நியமனத்தை ரத்து செய்து அடிப்படை உறுப்பினர்களுடைய பதவி முதல் இவரை நீக்கம் செய்து உத்தரவிட்டிருந்தார்கள். அந்த அறிக்கைக்கின் பிறகு இவரை இதுவரை யாருமே அனைத்து இந்திய அன்னாதவாட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினராக கூட சேர்க்கப்படவில்லை. இன்று வரை அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு முன்னாள் உறுப்பினர். அப்படிப்பட்டவர் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளரை மிகவும் தரக்குறைவாக பேசுவது, தரம் தாழ்ந்து பேசுவது, அவர் இவர்கிட்ட அந்த பிச்சைகளை எல்லாம் மறந்துவிட்டு இந்த கழகத்திற்கு களங்கம் ஏற்படுகின்ற வகையிலே அவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அவருக்கு மாநில செயலாளர் என்ற பதவியை யார் அறிவித்தார்கள், யார் அவருக்கு பதவியை கொடுத்தார்களோ ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் இவருடைய பதவியை பறித்து விட்டார். அதன் பிறகு இவர் யாரோடு சேர்ந்து இருக்கின்றார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. அப்படி யாரோடு சேர்ந்து இருக்கின்றார் என்றால் அவர்கள் யாராவது இவருக்கு பதவியை கொடுத்தார்களா என்றால் இதுவரை கொடுக்கப்படவில்லை. அப்படிப்பட்டவர் ஒரு மாநிலத்தினுடைய ஒரு கழகத்தினுடைய மாநில செயலாளர் என்று ஒரு லெட்டர் பேடை அடித்து கொண்டு அந்த லெட்டர் பேடு மூலமாக பல நிறுவனங்களையும் பல தொழிற்சாலைகளையும் பல அரசு அதிகாரிகளையும் பல இடத்திலே மிரட்டி போராட்டங்களை செய்வதும் இது போன்ற நடவடிக்கை என்பது இது புதுச்சேரி மக்களை ஏமாற்றும் செயலாகும். நீங்களாம் கேட்பீங்க எப்படிங்க அவர் மாநில செயலாளர் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இல்லை அவர் தான் உண்மையான அதிமுக, நீங்கள் வந்து சும்மா போலியாக இருக்கீங்க. கட்சி கொடியும் இவர் யார் அவர் அதிமுக மாநில